மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவாரா மோடி. இந்த தேர்தலோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சகாப்தமே முடிஞ்சுவிடும், வாஷ் அவுட் ஆகும், மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். எது எப்படி போனாலும் சரி, நாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியை அகற்றியே தீர வேண்டும். 10 ஆண்டுகள் அவர்கள் இந்த மண்ணை ஆண்டு விட்டார்கள். ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கிறவர் தனிப்பட்ட மத துவேச கருத்துக்களை முன்னிறுத்துவது என்பது, அது தொடர்பாக பிரச்சாரம் செய்வது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. ஒருவர் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்தவுடனே இவர் பழிவாங்கப்பட்டார், அதனால் பாஜகவுக்கு எதிராக இவர் பிரச்சாரம் மேற்கொண்டால் பாஜக வீழ்ந்துவிடும். தேச விரோத செயலில் கட்சியை பயன்படுத்தி கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த செயலில் ஈடுபட்டாங்க என்கிற பொழுது கட்சியையும் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. நாதஸ்மய நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலை குறித்து மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்களுடன் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரன். சார், இப்ப இருக்க அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவாரா மோடி. மூன்றாவது முறையாகவும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்று பிரதமர் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாகவும் பாரத பிரதமராக அமர்த்த வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சி களம் இறங்கி வியூகம் வைத்து கடந்த 3 மாதங்களாகவே அதற்கான தேர்தல் பணிகள்லாம் ஈடுபட்டு வராங்க. அவர்களுடைய நம்பிக்கை என்பது பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் சொன்ன மாதிரி என்டிஏ அணி 400 இடம், ஒரு 330-340 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே அதிக அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் கள யதார்த்தம் என்பது நாளுக்கு நாள் மாறி வருகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தேர்தலுக்கு முன்னதாக பல ஊடகங்கள், ஏறத்தாழ ஒரு 14 கருத்துக்கணிப்பு நிறுவனங்கள், ஊடகங்களும் கருத்துக்கணிப்பு நிறுவனங்களுமே அதிகபட்சம், அதில் ஒரு 12 நிறுவனம் வந்து அதிகபட்சமாக 350-370 இடங்களில் என்டிஏ அணி, பாஜக அணி வரும், மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் இருந்தது. அடுத்தடுத்து முதல் கட்ட வாக்குப்பதிவு, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு பாஜகவுக்கு சரிவு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. ஆனால் பாஜக தலைவர்கள் அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க. இந்த 3 கட்ட தேர்தல் முடிந்தவுடனே அமித்ஷா சொன்னார், இந்த 3 கட்ட தேர்தலே எங்களுக்கு 200 இடங்கள் கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ திருப்பி அதே தான் சொல்லுவாங்க, 4 கட்டம் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 300 சீட்டு 270 சீட்டு. ஆமாம், இதில் ஒரு 70 சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டார். அப்போ அவங்க அந்த கால்குலேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க நம்பிக்கையோடு தான் பணியாற்றுகிறார்கள். நான் டெல்லி வட்டாரத்தில் நம்முடைய ஊடகத்துறை நண்பர்கள், இந்த கருத்து கணிப்பாளர்கள் சிலர்கிட்ட பேசுகிற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற அந்த 303 இடங்கள் இருக்குது 2019, அதில் ஒரு 220 இடங்கள் குறிவைத்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இதில் இன்னொரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தோல்வியுற்ற கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட, 2019 தோல்வியுற்ற 160க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முறை நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தீவிரமாக அவர்கள் வியூகத்தை, அந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் சங் பரிவார தொண்டர்களும் களம் இறங்கியிருக்கிறாங்க. அந்த களப்பணியில், அந்த களப்பணியில் நிச்சயமாக ஒரு 80-90 இடங்கள், அந்த 160 இடங்களில் ஒரு 80-90 இடங்கள் நிச்சயம் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 303 இடங்களில் 200, 220, இவங்க ஒரு 80ங்கிற போது 300-310 இடங்களை நிச்சயம் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற பார்வை வியூகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் ஐஎன்டிஏ அணி, இந்த இந்தியா கூட்டணியின் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சகாப்தமே முடிஞ்சுவிடும், வாஷ் அவுட் ஆகும், மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள், அவங்க எழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சாரங்களை பார்த்தா நமக்கும் அப்படி தான் தோணும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாடு கொண்டுள்ள அரசியல் கட்சிகளும் செய்கிற அந்த விமர்சனம் என்பது, அவர்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் என்பது, ஓஹோ இதோட முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அளவிற்கு வட மாநிலங்களில் பெரிய அளவில் ஒரு பிரச்சார தாக்கம் இல்லை, நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் பெரிய அளவில், ஆமாம் இல்லை. இப்போ இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு ஸ்திரமான அரசு மத்தியில் அமைந்து விடக்கூடாது என்பதில் வெளிநாட்டு சக்திகள் கையில் இருக்குங்கிற மாதிரி பாஜக தரப்பில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வந்து அந்த அந்நிய சக்திகளினுடைய துணை இருக்கிறது, அவங்க ஒரு நிலையான அரசாங்கம் இந்தியாவில் அமைந்து விடக்கூடாது என்பதால்
இது மாதிரி அவங்களுக்கு பின்னணியில் இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. தொடர்ச்சியாக ஒரு மோடி அவர்கள் சொல்ற விஷயமே அப்படின்னா 5 வருஷம் இருக்கு, 5 வருஷம் ஆளுக்கு ஒரு வாட்டி பிரதமராக இருப்பார், ஸ்டாலின் ஒரு வாட்டி, மம்தா ஒரு வாட்டி, லாலு ஒரு வாட்டி இருப்பாங்களா, ஆமாமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதுதான் இந்த கூட்டணி ஆட்சி மீதான நம்பகத்தன்மை என்பதை நம்முடைய மக்கள் 70களில் ஒரு பரீட்சார்த்தமான ஒரு ஜனதா கட்சி ஆட்சி இருந்த மொரார்ஜி தேசாய், சரண்சிங் போன்றவர்கள்லாம் ஆட்சியில் அமர்ந்த அந்த காலகட்டங்களிலேயே மிகச்சிறந்தவர்கள், மிக திறமையானவர்கள், மிக அனுபவம் பெற்ற அறிவாளிகள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவர்களால் ஒரு நிலைத்த அரசாங்கத்தை அந்த 5 ஆண்டுகள் கொண்டு போக முடியல. மீண்டும் இந்திரா காந்தி தலைமையில் ஒரு நிலையான அரசு வேண்டும் என்கிற மன உணர்வு மக்களுக்கு வந்து தான் 80களில் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி 89-90 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய முன்னணி என்கிற அமைப்பை இங்கே இருக்கிற மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி உட்பட அங்கே இருக்கிற இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி வந்தாங்க. அவங்களுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த 5 ஆண்டுகளும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியலை. நம்ம பார்த்தோம் விபி சிங் அடுத்து, விபி சிங் நம்ம ஐக்கிய குஜராத் தேவகவுடான்னு தொடர்ந்து ஒரு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது இந்திய தேசம் ஒரு பாரம்பரியமிக்க உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்த தேசத்தில் ஒரு நிலைத்த அரசாங்கத்தை கொண்டு வர முடியாத நிலை இருக்கிறதோ என்கிற மன உணர்வும் எண்ணமும் தாக்கமும் நம்முடைய மக்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால், இந்த ஐஎன்டிஏ அணியில் ஒரு ஒற்றுமையில் பல மாநிலங்களில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் உள்ள இருக்கிற மாநில கட்சிகளுக்கும், ஆமாம் பஞ்சாபில் ஆம் ஆத்மி, இது அவங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள்லாம் இருக்குல்ல, இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை அவர்கள் மீது ஏற்படுத்தாது. இப்போ யார் பிரதமர், கடந்த 2019 கூட ராஜீவ்காந்தி தான் பிரதமர்னு, நம்ம ராகுல் காந்தி தான் பிரதமர்னு நம்ம எம்ஜிஆர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அதை இந்தியா முழுமைக்குமாக கொண்டு போனார்கள். இன்றைக்கி அவரை கூட நீங்கள் முன்னிறுத்தலை, நாங்கள் எங்களில் யாராவது ஒருத்தரை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நம்பகத்தன்மை இருப்பது, யார் பிரதமராக வந்துவார், அவர் இந்த தேசத்தை பாதுகாப்பாரா, வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும்ல, அந்த நம்பிக்கையின்மை என்பதும் நான் குறிப்பிட்ட அந்த 70-90களில் நடைபெற்ற நிகழ்வு என்பதும் ஒரு நிலையான அரசு வேண்டும் என்கிற அந்த மனப்போக்கு மக்களுக்கு இருந்தால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிப்பார்கள். அவர்கள் 3வது முறையாகவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி போனாலும் சரி, நாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியை அகற்றியே தீர வேண்டும். 10 ஆண்டுகள் அவர்கள் இந்த மண்ணை ஆண்டு விட்டார்கள், ஒரு புதியவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்கிற எண்ணம் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற வாக்காளர்களுக்கு மக்களுக்கு வந்தால், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு மாற்றத்தை, ஒரு மாற்றம், ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறினாதான் சரியா இருக்கும், 10 ஆண்டு என்பது இன்னும் 5 ஆண்டுகள் என்கிற போது அவர்களுடைய அந்த அடிப்படை விஷயங்களெல்லாம் முழுமையாக நிறைவேற்ற வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இளைஞர்கள் புதிய வாக்காளர்களுக்கு இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் என்றால், அந்த மாற்றத்தை பல்வேறு மாநிலங்களும், தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலங்கள்லேயும் அத்தகைய எண்ணமும் உணர்வும், ஆட்சி மாற்றம் தேவை என்கிற அந்த உணர்வு இருந்தால் நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புலயே வந்து பாத்தீங்கன்னா மோடி எவ்வளவு ஃபேவரா இருந்துச்சோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயம்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தப்போ வேலை வாய்ப்பின்மையும் இன்ஃபிளேஷன் தான் போட்டுருந்தாங்க மெஜாரிட்டியா வந்து. இது வந்து இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணும், இதனால இந்த விஷயம்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தா இந்த 10 வருஷத்துல இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குன்ற பார்வை பரவலா இருக்கு மக்கள் மத்தியில. இல்ல இல்ல, அது நிச்சயமாகவே நீங்க எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் ஒரு 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி கட்சியாக இருந்துட்டாலே ஒரு அதிருப்தி நிலை வந்துடும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அந்த பார்வை என்பது 5 ஆண்டுகளை தாண்டி 2019லேயும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் மக்கள் ஆதரவளித்தார்கள் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இவர்களால் சிறந்து செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் கட்சி தான் அப்பவும் களம் இறங்கி இதே பிரச்சாரத்தை, இதே எதிர்ப்பு பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தார்கள். மீண்டும் மூடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு. இந்த தேர்தலோடு ஒரு பின்னடைவு சரிவு வந்துடும், இனி தலை தூக்க முடியாதுங்கிற மாதிரி பிரச்சாரம் இருந்தது. ஆனால் 2019லேயும் வெற்றி பெற்று இந்த 5 ஆண்டுகள் இருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன மக்களுக்கு செய்தீங்கிறத சொல்லாமல் எதிர்கட்சிகளையே சாடுகிறீர்கள், குறிப்பாக காங்கிரஸையே சாடுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்க தரப்பில் குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பாக மத துவேஷமான பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரியான விஷயம். ஆமாம் ஆமாம், அதுவும் இப்போ பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் என்னென்னா, நாங்கள் 10 ஆண்டுகள் என்ன செய்தோம் என்பதை
எங்களுடைய ஆட்சியால் பலன் பெற்ற மக்கள் முழுமையாக உணர்வார்கள். அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தான் செய்யணும்னு தேவையில்லை. அரசியல் களத்தில் எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த வியூகத்தையும் வகுப்போம், அதுதான் இப்போ இருக்கு. வெற்றி ஒன்றுதான் இலக்கு, காரண காரியங்கள் இலக்கு அல்ல என்கிற பாணியில் போகிறாங்க. ஆனால் ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கிறவர், எல்லா மக்களுக்குமான பிரதமர் அவர், தனிப்பட்ட மத துவேச கருத்துக்களை முன்னிறுத்துவது என்பது, அது தொடர்பாக பிரச்சாரம் செய்வது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. அது ஜனநாயக ரீதியில் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் தேர்தல் விதிமுறைகளுக்கும் முரணானது. எந்த காரணத்திற்காக எந்த சூழ்நிலையில் சொன்னாலும் அது ஏற்கத்தக்கதல்ல. அவர்கள் காங்கிரஸில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்தில் வந்த விஷயம், அதற்கடுத்து தேர்தல் அறிக்கைகளில் சொன்ன சில விஷயங்கள், அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்று ரெண்டு விஷயங்களை எடுத்து இவர்களால் இந்து பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்து, இவர்கள் சிறுபான்மையினருக்கானவர்கள் என்கிற கருத்தாக்கத்துக்கு கொண்டு போகிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது பாஜக, இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரானது, இவர்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாத நிலை உருவாகிவிடும் என்று எதிரணியில் பிரச்சாரம் செய்கிற பொழுது அதை தற்காத்து கொள்வதற்கு அப்படி ஒரு நிலை இல்லை என்பதை விளக்குவதற்காக இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் திருப்பி திருப்பி பேசுறது, அமித்ஷா போராட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கான அந்த இடஒதுக்கீடு நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புளை டார்கெட் பண்ற மாதிரி தானே இருக்கும். இல்லை, நான் குறிப்பிட்டேன்ல, இந்த தேர்தலில் வெற்றி முக்கியம் என்று வருகிற பொழுது வெற்றிக்கான எல்லா வியூகங்களையும் வகுத்து களமிறங்குகிறார்கள். இந்த நேரத்தில் இந்துத்துவ வாக்குகளை வட மாநிலங்களில் இந்துத்துவ உணர்வு என்பது மேலோங்கி இருக்கிறது. நமக்கு தென்மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஆனால் அங்குள்ள வாக்காளர்கள் ஒரு 70% பேர் இந்துத்துவ உணர்வு உள்ளவர்கள், சனாதனத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் வாக்குகளை ஒன்றிணைத்து தங்களுக்கு பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் இந்த பேச்சினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு பிரதமர் என்கிற முறையில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ பாஜக தலைவர்களோ அவருடைய பேச்சாளர்களோ பேசுவது என்பது வேறு, ஆனால் ஒரு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறவர் இது போன்ற கருத்தை வெளிப்படுத்துவது என்பது ஏற்க முடியாது. இப்போ வரப்போகிற தேர்தலில் இப்போ அரண் கெஜ்ரிவாலை வெளியே விட்டுருக்காங்க, அந்த ஒரு இம்பாக்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிங்க? பிஜேபிக்கு அது அகேன்ஸ்டாக இருக்குமா, இல்லை ஊழல் குற்றச்சாட்டுனா, இல்லை உள்ளே போயிட்டு வந்தாருன்றதா நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா இப்போ ரீசெண்டாக இடிஎஸ் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த மதுபான கொள்கை ஊழல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியவே நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம், தடைப்படுத்துறது இது பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டில் அவங்களே முக்கிய குற்றவாளியை சேர்க்க போகிறோம், கட்சியவே குற்றவாளியை சேர்க்க போகிறோன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எப்படி பார்க்க, ஒரு கட்சியை எப்படி குற்றவாளியை சேர்க்க முடியும்? அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு என்பது தேச விரோத செயல் என்று வருகிற பொழுது அதை தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. தேச விரோத செயலில் கட்சியை பயன்படுத்தி கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த செயலில் ஈடுபட்டாங்க என்கிற பொழுது கட்சியையும் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இப்போது அந்த செயல் நடைபெறுமா என்பது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆம் ஆத்மியை தடை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை, அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை கூட பாஜகவுக்கு ஏற்படுத்தும். ஆனால் இந்த குற்றச்சாட்டை பொறுத்தளவில் ஆதாரபூர்வமாக இந்த இப்போ தென் மாநிலங்களில் இருக்கிற அந்த மது விற்பனையாளர்கள், மது உற்பத்தியாளர்கள் இவங்கள்ட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் வாங்கினதுக்கான ஆதாரபூர்வமான தகவல் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு அமலாக்கத்துறை சொல்லுது. அது தொடர்பாக துணை முதலமைச்சரை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணுது. கூடுதலாக நேரடியாகவே ஆம் ஆத்மி தலைவர் இவர் மேலே வலுமையான குற்றச்சாட்டு இருக்கிறதன் அடிப்படை தானே நாங்கள் கைது பண்ணி சிறைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு. இந்த கைது தவறானது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்து அவர் வெளியில் விட்டுருக்கோம். ஆனால் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கூற்றுக்களை கூட நீதிமன்றம் ஏற்கனவே மிக கடுமையாக அவர் எச்சரித்தது. நீங்கள் வெளியில் போனால் கூட சிஎம்மாக இருக்கக்கூடாது. ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டிருந்தார், அவர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அமைச்சரவை நடத்துறதுக்கெல்லாம் அனுமதி. அவர் கடுமையாக உச்சநீதிமன்றம் விமர்சித்து அவருக்கு 1 லட்சம் ரூபா அபராதத்தோடு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணது. அப்போ குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு முழுமையாக விசாரித்து அறிந்த பிறகு தெரியும். என்றாலும் கூட இந்த பிரேமாவேசிங்கிற அடிப்படை ஆதாரம் இருக்குதுன்னு அடிப்படைதான் உச்சநீதிமன்றமே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது. ஒருவர் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்த உடனே இவர் பழிவாங்கப்பட்டார், அதனால் பாஜகவுக்கு எதிராக இவர் பிரச்சாரம் மேற்கொண்டால் பாஜக வீழ்ந்துவிடும், தோல்வியடைந்து விடும் அப்படின்லாம் நான் பார்க்கல. நீங்கள் ஒரு விஷயம், இவர் குற்றவாளியா இல்லையா, நேர்மையான ஒருவரை சிறையில் பிடித்து தள்ளினால்
பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும், அந்த மக்கள் எதிராக வாக்களிப்பார்கள். இவர் நேர்மையானவரா இல்லையா என்பது முழுமையான விசாரணைக்கு தெரியும். இதுவரையில் கிடைத்திருக்கிற ஆதாரங்கள், அமலாக்கத்துறை வெளியிட்டது, அதை நீதிமன்றம் அங்கீகரித்த இந்த விஷயங்கள் என்று பார்க்கிற பொழுது பெரிய அளவில் இந்த தேர்தலில் அவருடைய பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே சார். சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.